முட்டல எடுத்துடு வளையில உடச்சிடு எதுக்கு இதெல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அசிங்கசிங்கமாக திட்டுவார் அவங்க லேங்குவேஜில் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டார் செருப்பில் அடிக்கிறது தொடப்பத்தில் அடிக்கிறது ரொம்ப அவமானப்படுத்துவார் ஆளுங்க முன்னாடி ரூமுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல வெளியில் நாலு பேர் பார்க்குற மாரி அவமானப்படுத்துவார் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது வாட்டி ஃபோன் மிஸ்டு கால் மாதிரி மாதிரி கட் பண்ணுவார் என் நம்பர் எப்போனா கொஞ்சம் பிஸின்னு வந்தால் கூட கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சிட்டு திட்டுவார் அது கொஞ்சம் மிஸ்டு கால் வந்தாமல் சொல்லுவார் எங்கள் பிஸின்னு என்கிட்ட கான்ஃபிடென்ட் கால் எதுக்கு போடலை நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த என் கால் எதுக்கு அட்டன் பண்ணலை இவ்வளோ நேரம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க இவங்க வந்து நான் போன ஒரு மணி நேரத்துலேயும் உங்களுக்கு டவுட் வந்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரல ஒரு மணி என்ன சொல்ல ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல உங்களுக்கு டவுட் வந்துடுச்சு இவ்வளோ நேரம் இருக்காதுன்னு அங்கே போய் கேட்டிருக்காங்க அந்த ஸ்கூலில் வே வரலைன்னு சொல்லியிருக்காங்க டவுட் அதிகமாகிடுச்சு எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு கார் வச்சு தேடிட்டு இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து வேற ரூட்டில் வந்து அவர் ஆட்டோ ட்ரைவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாங்க இவளை பார்த்தோன்னே எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாரி இருக்குது என் பொண்ணு மாரி பார்க்குறேன் எனக்கு ரெண்டு பொண்ணு நினச்சின்னு இருக்கிறேன் நல்லா பார்த்தேன் மேடம் நான் இவ்வளோ எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் டீம் இருக்காங்க தெரியுங்களா விடிய விடிய மூணு நாள் தூங்காம இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்பறம் மனசார சிரிக்கிறா இல்லை ஆ மீனாட்சி எட்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நீ நிம்மதியா சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுத்தா இன்றைய தினத்துல தலைமுறையில இருக்க அந்த எல்லா எல்லா டீனேஜர்ஸ்க்கும் ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரிசால வாழ்ந்த மீனாட்சி தான் தெரிஞ்சுக்க போறோம் அவங்க யாரு ஒரிசாக்கு ஏன் போனாங்க இதையெல்லாம் நாம வந்து அவங்க கேட்போம் நம்ம டீம் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க என்ன நடந்ததுன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சு வாங்க மீனாட்சி தமிழ் தான் நான் இருக்கிறேன் அம்மா பேர் மினி அப்பா பேர் சரவணன் அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்தே ஆயா கிட்ட என்ன மூணு மாசத்துக்கு குழந்தையிலேயே என்ன விட்டுட்டாங்க அம்மா உடம்பு ப்ராப்ளம் இருந்துச்சு நான் பிறக்கும் போது ஆயா கிட்ட விட்டுட்டாங்க ஆயா தான் என்ன சின்ன வயசுல இருந்தே படிக்க வச்சது எல்லாம் பண்ணதாங்க கேளம்பாக்கத்திலே தான் இருந்தேன் ப்ளஸ் ஒன் படித்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஒடிசாலேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சொன்னாங்க மாதிரி அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அண்ணனுக்கு வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டோடனே அவங்க அண்ணன் வந்து அவரை வந்து சொன்னாங்க நாம் இங்கே பிழைக்க வந்திருக்கோம் அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி இது பண்ணினா பிரச்சனை ஆகிடும் நீ போய்டுன்னு அவர் அனுப்பி வச்சிட்டாங்க ரூம்லேருந்து இவங்க வந்து போயிட்டு வெளியில் இங்கேயும் அங்கேயும் வேலை செஞ்சாங்க பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இல்லை என்கிட்ட சொன்னாங்க நீ வந்துடும் நம்ம போயிடலாம் நான் இருக்க நான் செத்துடுவேன் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டில் போய் என் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் இங்க கேரம்பா திருப்பூர் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு எடுத்து நாங்க மூணு நாள் இருந்தோம் மூணு நாள் ஸ்டே பண்ணோம் எங்க ஆயா வந்து மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துட்டாங்க நீ எவ்வளவு சுலபமா சொல்ற எத்தனை வயசுல நடந்தது பதினேழு வயசு பதினேழு வயசு அவருக்கு என்ன வயசு என்ன உங்களுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் என்ன பேர் அவர் பேர் என்ன சஞ்சீப் குமார் சாகு சந்தீப் குமார் சாகு ஒரியா அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆயா குடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் சாயங்காலம் எனக்கு கால் பண்ணுறாங்க பண்ணி இந்தமாரி நீ நாளைக்கு காலைலலாம் பெருங்குலத்தூர் இது ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துடு நான் வந்துடுறேன் நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் சொன்னேன் நான் எப்படி வர்றது நீ வரலைன்னா அவங்க புவனேஸ்வர் ஸ்டேஷனில் இருக்காங்க ட்ரெயின் சவுண்டு கேட்குது சொன்னாங்க நான் ட்ரெயின்லேயே குடிச்சிடுவேன் எனக்கு தெரியும் நீ நாளைக்கு கால நீ என்ன சொல்லியோ எது சொல்லியோ தெரியாது எனக்கு ஒரு நைட் டைம் கொடுத்தாங்க இந்த ஒரு நைட் டைம்ல நீ என்ன பண்ணியோ எப்படியோ சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் அதே மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பயமா இருந்துச்சு என்கிட்ட கால் பண்ணிருக்காங்க ட்ரெயினில் குச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு லவ் பண்ணும்போதுலேருந்து என்னை டவுட் பட்டாங்க லவ் பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது நான் அப்போ நினச்சா ஒரு உரிமையில சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் இவங்க இந்தமாரி குதிக்கிறேன்னு சொல்லும் போது நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பயமாக இருந்துச்சு சவுண்டு கேட்குது ட்ரெயின் சவுண்டு கேட்குது நானும் கிட்டே அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து ஜென்ஸு போகக்கூடாது அத்தை என்னை கூப்பிட்றாங்கன்னு போய் சொல்லிட்டு நான் போயிட்டேன் போய்ட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போய் தான் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறக்கும் போது மறுபடியும் என்ன சொல்கிறது குடி குடி மாமியார் இறந்துட்டாங்க மாமியார் யார் மாமியார் இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவங்க இறந்தவுன்னே ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆரம்பித்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமியார் மாமனாலே எங்களை தனியாக வச்சுட்டாங்க நாங்கள் போகும்போது வீட்டுக்காரோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை அக்காக்கு மேரேஜ் ஆகலை வீடு கம்ப்ளீட் ஆகலை அவங்களோடது நான் போனது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு இவங்க சென்னையிலருந்து தான் வேலை செஞ்சு காசு கொடுத்துருப்பாங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க நான் போனது வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுனால எங்களை சொல்லிட்டாங்க நீங்கள் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு நாங்கள் அதேமாதிரி தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்தமாரி எப்பப்போ டவுட் படுறாரு அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து அந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பையன் பையன் பிறந்தான் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க குஜராத்தில் வந்து வேலை கேட்டாங்க இந்த இந்த நடுவில் வந்து இதே மாதிரி தான் குடிக்கிறது அடிக்கிறது திட்டுறது சண்டை போடுறது நிம்மதியாகவே இருக்க முடியாது எப்போ பாரு அவங்க வேற ஒருத்தவங்க யார் பேசுறதுலாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க மாதிரி வீட்டுக்கு யார் வந்தது யார் கூட பார்க்குற யார் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் படுவாங்க வெளில போகக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் பட்டுகிட்டே இருப்பாங்க நானும் எவ்வளோ அடி போதை எல்லாம் வாங்கி அது போயிட்டேன் நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எங்கே யார்கிட்டையும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நடுவில் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் சென்னையிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க மறுபடியும் அதேமாரி ஒரு மாதம் தான் இருந்தாங்க மறுபடியும் அடி போதை சண்டை திட்டுறது டவுட் பண்ணுறது இதேமாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் பையன் பிறந்தான் நீங்கள்வேஜை கத்துக்கிட்டீங்களா நல்லா பேசுவீங்களா அதுக்கப்புறம் வந்து பையன் பிறந்தான் பையன் பிறக்கும் போது பையன் பிறந்து கொரோனா பீரியட் இருந்ததுனால எங்கள் இருந்து லட்சம் ஒரு லட்சம் கொடுத்தாங்க வீடு விற்ற காசு வந்து ஆயா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அத்தை வந்து ஒரு லட்சம் எனக்கு என் பங்கு கொடுத்தாங்க சொன்னாங்க நீ வா வந்து கையெழுத்து போட்டினா நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன் உனக்கு என்ன பங்கு வருமோ நீ போ கூட பொறக்கள்னாலும் அவங்க என் சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க அந்த ஒரு இதுவில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வீட்டுக்கார சொன்னவங்க இல்லை எனக்கு ஆசை தேவையில்ல நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாவப்பட்டு எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்க அவங்க ஒரு பிரியத்தில் கொடுத்தாங்க அந்த காசையும் அந்தமாரி செலவு பண்ணிட்டாரு செலவு ஒரு லட்சத்தை வந்து குடிச்சு அழிச்சிட்டாரு வைக்கல முப்பதாயிரம் வந்துட்டு கல் வாங்கி வச்சாங்க வீடு கட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த காசெல்லாம் அவர் குடித்து செலவு பண்ணிட்டாரு நான் கேட்கும்போது என்கிட்ட இல்லை அப்படி இப்படின்னு காரணம் அந்த கேட்டாலே அடிப்பார் திட்டுவார் டென்ஷன் ஆவார் நானும் விட்டுட்டேன் சரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து குஜராத்தில் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக வேலைக்கு போனாங்க சமையல் கேன்டீன் சமையல் வேலைக்கு போனாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அங்கே தங்கி வேலை செஞ்சாங்க அப்போ நாங்கள் வீட்டில் காசு அனுப்பி விடுவாங்க நான் வீட்டில் பசங்களை வச்சுட்டு இருந்துகிட்ருந்தேன் அப்போவே கூட சொல்லுவாங்க எனக்கு வந்து இவ் இவ்வளோ நாளாக எனக்கு ரொம்ப இதுவும் தெரியல ஃபோனில் அப்பா அம்மா கூடயா இருக்கட்டும் அத்தை கூட காண்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது காண்டாக்ட் பேசினு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க சென்னை போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கூட கால் பண்ணி பேசறது இல்லை அங்க இருக்கிறவங்ககிட்டயும் எனக்கு மன மனஒத்து போல மன சண்டை அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுல ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சு மன கஷ்டம் யாருக்கிட்டயும் ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் இப்படி இருக்கும்போது ஃபோன் மேலும் அங்கே ஒன்றரை வருஷம் இருந்துட்டு வந்தாங்க வந்து அதுக்கு நாலு மாதம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க கையில் ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு வர நினச்சி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை செய்ய போயிருக்காங்க காசு என்ன எடுத்துகிட்டு வருவாங்க வீடு காட்டணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவரு ஒரு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க மூணு வேளை அங்கேயே சாப்பாடு எல்லாம் மூணு வேளை அங்கேயே இருக்குது தங்குற இடம் இருக்குது பதினஞ்சாயிரம் சம்பளம் எங்கே போச்சு அந்த கேள்வி எனக்கு ஒன்று இருந்துச்சு எங்ககிட்ட ஒரு ரூபா கொடுத்தாலும் அவர் ஒரு ஐயாயிரூபா செலவு போனாலும் ஐயாயிரூபா ஒரு மாதத்துக்கு கையில் இருக்கும் நான் அந்த கே காசுக்கு பற்றி கேட்டேன் அதுக்கு இப்போ மறுபடியும் சண்டை போடுறாரு அடிக்கிறாரு அந்த மாதிரி நாலு மாதம் வந்து வீட்டில் இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் வந்தீங்க இங்கே மேஸ்திரி வேலை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாலு மாதம் வந்து அதே அதேமாதிரி ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சேலரி வாங்குவாங்க ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வாங்குவாங்க மூணு வேலை குடிப்பாங்க அடிப்பாங்க சாப்பாடு தூக்கி போடுறது குழம்பு தூக்கி போடுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப டார்ச்சலாக இருந்துச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொடப்பத்தில் அடிக்கிறது இந்த மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க யாரும் கேட்க மாட்டாங்க மாமனாராக இருக்கட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் பயப்படுவாங்க இவருக்கு அசிங்கசமாக பேசுவார் குடிப்பார் சண்டை போடுவார்னு எல்லாரும் ஒதுங்கிய கூட இருந்தும் புண்ணியம் இல்லை எனக்கு அடிச்சிட்ட பிறகு வந்து விலைக்கு விடுற மாதிரி சும்மா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் என்னால் அடி தாங்க முடியல அங்கே இருக்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாலு மாதம் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டாரு இப்போ போய் ஒரு ஒரு மாதம் நடுவில் ஒரு மாதம் தான் ஆகுது போனாரு மறுபடியும் டெரிச்சாரு ஒரு நிமிஷம் கூட ஃபோன் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் சும்மா கால் பண்ணி கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருப்பார் மாமனாரையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறாரு ஒன்றரை வருஷமாக இதை சொ பேசிட்டு தான் இருந்தாருன்னு யாருக்கிட்டயுமே சொல்லலை நடுவில் ஒன்றரை வருஷம் போயிருந்தார்ல சொன்னார் நான் போயிட்டேன்னா நைட்டு மாமனார் வருவாரா மாமனார் இருப்பாரா கூட அவர் எதுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறாரு அவர் எதுக்கு குழந்தைய தூக்குறாரு நீ எதுவும் பண்ணாமலாம் குழந்தைய குழந்தைய பார்க்குறாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டவுட் பட்டுகிட்டே இருந்தார் அது அதுக்கப்புறம் நடுவில் இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுது ஒரு இருபது நாளுக்கு கீழே மழை பெஞ்சுது நைட்டு ஒரு மணி வந்து காற்றடிக்கல பையன் அழுதுகிட்டே இருந்தான் பொண்ணும் அழுதுகிட்டே இருந்தானே பொண்ணை மா பொண்ணு வந்து மாமனார் கூட தூங்கும் பையனும் நானும் தனி ரூமில் தூங்குகிறோம் மாமனார் சொன்னாங்க பையன் அழுகுறோம் கூடு நான் வச்சுக்கிறேன் சின்ன குழந்தை காற்று அடிக்கல கூசு அடிக்கிறது நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு கதவை திறக்க தேவையில்ல ஆனால் எல்லாரும் வெளில இருந்தாங்க ஆளுங்களை யாரும் தூங்கலை ஒரே புழுக்கமாக இருந்தது கரண்ட் இல்லைன்றதுனால கம்ஃபர்டபுளாக இல்லை எல்லோரும் வெளில தான் இருந்தாங்க முழிச்சுட்டு தான் இருந்தாங்க நான் அதனால் வந்து பையனை அனுப்பிச்சி வச்சேன் அப்போ இவர் கால் பண்ணார் பன்னெண்டரை மணிக்கு கால் பண்ணிணாரு நான் நினச்சேன் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும் கால் பண்ணுறாருன்னு ஆனால் இவ்வளோ யோசிக்கல நான் எல்லாேரும் சொன்னேன் இந்த மாரி மழை பெஞ்சுது கரண்ட் இல்லை லைன் கட் ஆகிடுச்சேன் தெரில பையன் அழுகுறான் அதனால உங்கள் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டேன்னு நீ எந்த பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு அப்பா உனக்கு என்ன வேலை எதுக்கு வெளில இருந்த இந்தமாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண பண்ணார் அதுக்கப்புறம் நான் நான் வந்துடுவேன் அடிப்பேன் உதைப்பேன் அடிச்சிருவேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் ஒரு சிம் கட் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தார் அதனால் நான் யோசித்து பார்த்தேன் இருக்கிறது பிடிக்கலை நான் அதுக்கு முன்னாடியே நான் இங்கே கால் பண்ணியிருந்தேன் மார்ச் மந்த் கால் பண்ணேன் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அப்போ அவர் கூட தான் இருந்தார் அவருக்கு தெரியாமல் நான் வீட்டு பின்னாடி போய் கால் பண்ணி பேசினேன் இந்த மொபைலில் இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்து நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசினேன் பேசி மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்குற பார்த்து சொல்கிறான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்ச் ஏப்ரல் மே இந்த இந்த மந்தில் தான் சொன்னேன் அவங்க ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வீடியோ காலில் வந்து உங்கள் ஹஸ்பண்டு திடீர்னு வந்து கால் பண்ணி செக் பண்ணுவோமே அது என்னது கால் பண்ணி பார்ப்பாங்க யார் இருக்கா என்ன ஏதுன்ட்டு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ம் ரொம்ப டவுட் படுவார் ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள இப்போ நடுவில் நாலு மாதம் வந்தாங்க அவங்கக்கிட்ட வேறு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க நீ போன இந்த ஒன்றரை வருஷம் இருந்த நாலு மணிக்கு யாரோ உங்கள் வீட்டில் வந்து போனாங்க நான் பார்த்தேன் உங்கள் நீ போ வீட்டில் வந்து யாரோ வராங்க அப்படின்னு இவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஆள் யாருன்னு சொல்ல நாலு பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படி சொன்னாங்களா அவங்களையும் கூப்பிடுங்க என்னையும் கூப்பிடுங்க நானும் நிற்கிறேன் நேருக்கு நேராக பேசலாம் எப்போ வந்தாங்க என்ன ஏது எனக்கு ஒன்றும் நான் தப்பு பண்ண தானே பயப்படணும் நான் தான் தப்பு பண்ணலையே நான் நிற்கிறேன் சொல்லுங்கள் பேசுங்கள் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணலாம் ஒரு பத்து பேர் கூப்பிடுங்க நான் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆஹா ஆள்லாம் சொல்ல மாட்டேன் அவங்களாம் ரொம்ப பெரிய இடம் அவங்களெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன் உன்னால அவங்கள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படி அப்படி இல்லையா அந்த விஷயத்த பேசாதீங்க அந்த ஒரு தான் சொல்லி சொல்லி மென்டல் மாரி மென்டல் டார்ச்சர் மாரி பண்ணுவாரு பேசின விஷயத்தையே பேசுவாரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வாய் வலிக்காது அப்படியே பேசி பேசி போன் மேல போன் கட் பண்ண பிடிக்கல கட் பண்ணா பண்ணிக்கிட்டே இருப்பாரு பிளாக்லிஸ்ட்ல போட்டா வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாரு என் நம்பர் பிளாக் லிஸ்டில் போட்டு யார் கூட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு வீடியோ கால் பண்ணி சொல்லுவாரு சாமி மேல சத்தியம் பண்ணு யாரும் வரல வீட்டுக்கு சாமி போட்டோ இருக்கும் சாமி போட்டோ மேல சத்தியம் பண்ணு யாரும் வீட்டுக்கு வரல ஆஹ் அப்பா கூட தப்பா இருக்குலன்ட்டு சாமி போட்டோ மேல சத்தியம் பண்ணு அப்படியே குழந்தைய சொல்லுவாரு பையனை சொல்ல வீடியோ கால் பண்ணி பையன் தலை மேல கை வச்சு சொல்லு நான் தப்பு பண்ண பையன் செத்துடுவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு அத்தை கூட கால் பண்ண கூடாது அத்தை போன் எடுத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி சொல்லுவாரு பையன் மேல கை வை எ எங்க அத்தை அவங்கதான் கொஞ்சம் சப்போர்ட் பேசுவாங்க மொபைலுக்கு எப்படினா ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க பேசுவாங்க சப்போர்ட்டா இருந்தாங்க அவங்க கூட பேசக்கூடாது அவங்க நம்ம குடும்பத்தை கெடுக்கிறாங்க பேசக்கூடாது பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு நான் பேசுனா என் பையன் செத்துருவான் என் வீட்டுக்காரர் செத்துருவான் பைத்தியம் மாரி இந்த மாதிரி சொல்லுவாரு சரி ஒரு பாஷையே தெரியாது உங்களுக்கு அது வந்து எவங்க எந்த எவ்வளவு தூரம் இருக்குன்னு கூட தெரியாது இவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க எதை நம்பி நீங்கள் என்ன பார்த்து உங்களுக்கு நீங்கள் கிளம்பி போனீங்க தெரியல லவ் பண்ண மாதிரி நல்லதாக பேசிகிட்டு இருந்தாங்க நல்லதாக பேசிகிட்டு இருந்தாங்க கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா ஸ்டார்டிங்கில் நான் லவ் பண்ணல ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தேன் ஏ இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னார் இந்தமாரி இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னுட்டு நான் வந்து வேண்டாம் தான் சொன்னேன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் மைண்டு சேஞ்ச் பண்ணாங்க நல்ல பையன் நல்லா இருக்கான் நீயும் அவனும் நடந்து போனால் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க உங்க ரெண்டு பேரும் நல்ல மேட்ச் இருக்கு நல்ல பையன் கெட்ட பாட் வந்து அவங்க பேசும்போது இது ஒரு மொழி தெரியாத ஊர்ல இங்க இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்ப என்னெல்லாம் உங்களுக்கு தோணும் இப்படி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே தோணும் அதுக்கப்புறம் வீட்டில் மேரேஜ் பண்ணியிருந்தா அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லலாம் யார்கூட மேரேஜ் வீட்டில் மேரேஜ் பண்ணலை அதனால நம்ம கஷ்டமும் நஷ்டமும் நாம தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும் குழந்தைங்க அடிச்சு வந்துவிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மாமியார் இருக்கு மாமியாரே சொன்னாங்க மீனாட்சி நீந்தான் இருக்கிற அவங்க இப்போ இல்லை மாமியார் நீ இன்னொரு பொண்ணாக இருந்துச்சுன்னா இவங்க கூட இருக்கவே இருக்காது எப்போது போயிருக்கோம் நீனே இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது எவ்வளோ கஷ்டம் வீடு இல்லாமல் கூரை வீட்டில் கரண்ட் இருக்காது கட்டல் இருக்காது பாய் இருக்காது எவ்வளோ கஷ்டத்தில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பொண்ணு பிறந்து சின்ன குழந்த விளக்கு வச்சுட்டு நான் இருந்திருக்கேன் புழுக்கமாக இருக்கும் ஒரு ஃபேன் இல்லை டிவி இல்லை எல்லாமே ரொம்ப கஷ்டம் இல்லை மொபைல் இல்லை வீட்டு ஒலியே அடுப்பாற்ற வச்சு சமையல் செய்யணும் புழுக்கமாக இருக்கும் போடுறதுக்கிட்ட சேரீ கூட கொடுக்க மாட்டாங்க சாரி இருக்காது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்கள் எப்போ அம்மா அப்பா கிட்டே பேசியிருக்கீங்களா ஃபோன் பண்ணி இல்லை அம்மா அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் என் கூட கான்டாக்டில் இருந்தாங்க நடுவில் கொரோனா அப்படியே வந்துச்சு அதுக்கப்புறம் அத்தை வந்து என்னை பார்க்கறதுக்காக ஒடிசா வந்திருந்தாங்க ரெண்டரை வருஷத்துக்கு கீழே அத்தை வந்திருந்தாங்க பையனுக்கு அஞ்சு மாதம் இருந்துச்சு குழந்தையாக இருந்தால் அத்தை வந்து சொன்னாங்க யார்கிட்டயும் தெரியாமல் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அம்மா அப்பா கிட்டே அத்தை வராங்களே நான் வந்துடுவாம்மா நான் இங்கே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வேண்டான்னாங்க அம்மா அப்பா வேணான்ட்டாங்களே ஏன் அதுலேருந்து என் காண்டாக்டை கட் பண்ணிட்டாங்க கால் பண்ண எடுக்க ஏன் வேண்டாங்க அவங்களுக்கு என்னென்னா மூணு தங்கச்சி இருக்காங்க எனக்கு அப்புறம் நான் வந்து அவங்க ஒரு இதுவாக நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் மூணு தங்கச்சி அம்மா நான் நினச்சி இப்போ வந்திருப்பாங்க நினச்சி இங்கே வந்திருப்பாங்க பார்த்து எட்டு வருஷம் ஆகுது என்னம்மா எட்டு வருஷம் ஆகுது அம்மா பார்ப்பாங்க எட்டு வருஷம் ஆகுதான் தங்கச்சியில் சின்ன சின்னதாக இருந்தாங்க பெருசாக இருந்தால் இப்போ போய் பார்க்கணும்னு ஆசையாக இருந்து ஆசையாக இருக்காரு அழகு கண்டம்மா

அம்மா அப்பாவுக்கு தெரியும் குழந்தை ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுத்தா அனுப்பலை மன கஷ்டப்பட என்னடாது நம்ம தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சு அவங்க தான் அனுப்பி வச்சாங்க ஒரு செயின் இருக்கட்டும் கவரிங்லேயாச்சும் ஒரு செயின் வாங்கி கொடுத்தோம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நம்ம அம்மா கொடுத்துருக்காங்க எது எடுத்து கொடுக்கல எல்லாத்துக்குமே உங்களுக்கு அங்கே கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கல இவங்க சொன்னாங்களோ ஒப்ப நம்ம அது இன்னும் ஒரு கஷ்டமும் கல்லு தான் தண்ணி வராது நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க போய் சந்தேகம் அப்புறம் சொன்னாங்க நான் போயிருக்க மாட்டேன் அப்ப கூட எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம போயிட்டு ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் சென்னைக்கே கூட்டிட்டு வந்துருவேன் அப்ப யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அது ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு சரி கூட்டிட்டு வருவாங்கன்னுட்டு ஆனா கூட்டிட்டு வரல இங்க வந்துட்டுன்னா எங்க ஒடிசால மேரேஜ் பண்ண மாமியார் வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னுட்டாங்க போக கூடாது எங்கேயும் அப்படின்ட்டு அத்தை வரும்போது நான் வந்து நினைச்சேன் அத்தக்குடியே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு மூணு நாள் தான் இருந்தாங்க அவங்களுக்கு செட் ஆகலை அங்கே சாப்பாடு செட் ஆகலை உடம்பு சரியில்லைன்றனால அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க சென்னை நான் அப்போ வந்து போகணுன்ற முடிவுல இருந்தால் மாமனார் வந்து என் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு சொன்னாங்க போகாத சின்ன குழந்தை பையன் சின்ன குழந்த ஆறு மாதம் ட்ரெயின்லலாம் போகக்கூடாது ப்ராப்ளம் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க உங்கள் அத்தை நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் சரின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு அத்தை போகும்போது நான் அங்கே அழுகில நான் எது சொல்லுவாங்க போயிட்ட பிறகு நான் அழுது நடந்த அத்தை போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடிப்பார் வளையல் வளையல்லாம் உடச்சிடுவார் சொல்லுவார் பொட்டெல்லாம் எடுத்துடு வளையல்லாம் உடைச்சிடு எதுக்கு இதெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதிகமாக திட்டுவார் அவங்க லாங்குவேஜில் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டார் செருப்பில் அடிக்கிறது தொடப்பத்தில் அடிக்கிறது ரொம்ப அவமானப்படுத்துவார் ஆளுங்க முன்னாடி ரூம் புக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல வெளியில் நாலு பேர் பார்க்குற மாரி அவமானப்படுத்துவார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேம்மா அமைதியாக இருப்பியா எதுவும் சொல்ல மாட்டியா அவர் அடிக்கும் போது யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க ஆனால் இப்போ நான் வந்துட்டேன் இங்கே வந்துட்டு கால் ஒப்புறம் கால் பண்ணிட்டே இருக்காங்க மாமனார் சொல்கிறாரு இல்லை நான் பார்த்துக்கறேன் நீ வா சொல்லிட்டு அழுகுறாரு எல்லாம் ரெண்டு பேரும் எட்டுட்டு வந்துட்டேன் சொல்றாரு குழந்தைங்கள என்னால் பார்க்காம இருக்க முடியல நீ வந்துடு இதுக்கு மேலே உன் கல்லை விட்டு சொட்டு தண்ணி வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எல்லாரும் கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து இவர் அழுவுறாரு நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுகுறாரு சொல்கிறாரு மாமனார் சொல்கிறாங்க நீ அங்கே போனல ஒரு அஞ்சு பத்து நாள் இருந்துட்டு வந்துடு நான் உனக்கு காசு அனுப்பி வைக்கிறேன் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து நான் எழுதி கொடுத்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் இதுக்கு மேலே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் ஒரிசாவில் இருக்கிறப்ப சேனலுக்கு ஃபோன் பண்ணிங்க இல்லையா ஸோ அப்போ அவங்க மூணு மாதம் டைம் எடுத்துட்டாங்க இல்லையா உங்களை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதுக்கிடையில் என்னெல்லாம் நடக்குது ஆ மூணு மாதம் டைம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இங்க கூட கால் பண்ணி பேசும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டாங்க எதுக்கு இந்த அட்ரஸ் லாங்குவேஜ் புரியலன்னா கூட சார் சார்னு கால் பண்ணி பேசுகிறது சார் யார் எதுக்கு ஒடிசா அட்ரஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் ஒரு டவுட் பாட்டாங்க அதேமாரி என்ன ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார நடுவில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க கோயில் திருவிழாவுக்கு வீட்டில் வந்து எதுவுமே இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை குழந்த பசி பசின்னு அழுகுது அவர் வ அவர் வரலை அவர் வர்றதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தால் கோவத்தில் சொன்னேன் பசங்கிட்ட நான் போயிடுவேன் பாரு நான் போயிடுவேன் அப்போ வந்து என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு ஒரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்தமாதிரி உங்கள் அப்பா போய் சுற்றுறாங்க ஒரு பொறுப்பே இல்லையே குழந்தைங்களாம் பசி அழுகுது என்ன என்ன பண்ணு எங்கே போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எதுக்கு அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதை வந்து மாமனார் கேட்டுட்டு அவங்க வந்தவொடனே சொல்லிட்டாங்க இந்தமாரி மீனாட்சி வந்து யார் கூட கால் பண்ணி பேசுகிறா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது மொபைல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க சிம்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க தரலை எங்கே யார் யாரையும் கூப்பிட்டு போயிடுவணும்ன்ட்டு தரலை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக நான் வந்து அவங்க கூட வந்து நான் அவ்வளோ டவுட் பண்ணுற மாதிரி நடந்துக்கலை சகஜமாக இருக்கிற மாதிரியே இருந்தேன் அதுக்கப்புறம் பேசி மொபைல்கிட்ட என் கையில் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்போ கூட கால் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் அவ்வளோ கால் பண்ணி எங்கேயுமே பேசலை காண்டாக்ட் வச்சிக்கல எனக்கு தெரியும் இவர் ஒடிசா போ குஜராத் போகிறாருன்னு நான் வெயிட் இருந்தேன் இவர் எப்போ போகிறாரு அப்போ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அதேமாதிரி இவரும் என்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு போயிட்டாரு மொபைல் சிம் எல்லாம் கொடுத்துட்டு போனார் போனார் அதுக்கப்புறம் வந்து போன தான் கூட இருந்தாலுமே டார்ச்சர் பிரச்சனைனா அங்கே போய் கூட நல்ல நிம்மதியாக இருக்க முடியல நான் நினச்சி அவர் தான் போயிட்டாரு சரி நான் இங்கே கால் பண்ணி சொன்னது உண்மைதான் சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்ச மாதான காசு போடுவார் அப்புறம் என்ன பிரச்சனை அவர் இருந்தால் தானே டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கார் அங்கே போனால் கூட இன்னும் டார்ச்சர் அதிகமாகிடுச்சு அங்கே போன இந்த இந்தமாரி வீடியோ கால் பண்ணுறது ஆடியோ கால் பண்ணுறது ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது வாட்டி ஃபோன் மிஸ்டு கால் மாதிரி மாறி கட் பண்ணுவார் என் நம்பர் எப்போனா கொஞ்சம் பிஸின்னு வந்தால் கூட கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சிட்டு திட்டுவார் அது கொஞ்சம் மிஸ்டு கால் வந்தாமே சொல்லுவார் எங்கள் பிஸின்னு என்கிட்ட கான்ஃபிடென்ட் கால் எதுக்கு போடலை நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த என் கால் எதுக்கு அட்டன் பண்ணலை இவ்வளோ நேரம் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் சொன்னேன் அத்தை கூட பேசுகிறது சரி ஜென்ட்ஸ் கூட தான் யார் கூட பேசலை அம்மா அப்பா அவங்க தான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கட் பண்ணிட்டேன் அத்தை கூட பேசுகிறது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அத்தை கூட பேசிகிட்டு இருந்தால் அவங்க கூட கால் பண்ணி பேசக்கூடாது அத்தை நம்பர் கேட்டாங்க நான் தான் என் மேலே தப்பு இல்லையே எதுவும் நான் அத்தை நம்பர் கொடுத்தேன் எப்போ நம்பர் பிஸி வருதோ அவங்க நம்பர் கால் பண்ணுவாங்க என் நம்பர் கால் பண்ணுவாங்க ரெண்டு நம்பருக்கும் மாற்றி கால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க நான் அத்தை கூட தான் பேசுகிறேன்னுட்டு அவங்க ஃபஸ்ட்டு நம்பர் கேட்கும் போது எனக்கு தெரியல நான் யதார்த்தமாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்போனா அத்தை கூட கால் பண்ணிவிட்டு சொல்லுவேன் கஸ்டமர் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு நான் போய் சொல்லுவேன் நடுவில் அவங்க வந்து நம்பர் கேட்டோன்னே கொடுத்துட்டேன் ரெண்டு பேர் நம்பரும் பிஸின்னு வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க நீ அத்தை கூட தான் பேசுனேன் அது ஒரு பேசுனது ஒரு குத்தம்ட்டு நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மென்டல் டார்ச்சர் வேறையே சைக்கோ வேறையே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிறதில் ஒன்றும் நான் செத்து போகணும் இல்லை அவங்க செத்து போனோம் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு செத்து செத்துப்போ தண்ணியில் வந்து செத்துப்போ மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மனசு அப்படியே சாகிறதுக்கு அந்த அந்தமாரி பேசுவாங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க நீ இருக்காத நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா ஊற்றி எரிச்சிடுவேன் இதை பண்ணுறேன் சிம் கட் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரிசாலேருந்து இங்கே கிளம்பி வரணும்னு கிளம்புனீங்க இல்லையா அன்றைக்கி என்ன நடந்தது எப்படி வந்தீங்க நான் வந்து என்ன செய் பே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேடிஸ்கிட்ட சப்போர்ட் எடுத்தேன் அவங்க கால் பண்ணி சொன்னேன் அவங்க நம்பிக்கையானவங்க அதெல்லாம் தெரியும் மாதிரி சொன்னேன் எனக்கு ஒரு இந்தமாரி நான் ஒரு இடத்துல மீடியாவில் கான்டேக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் அவங்க காசு அனுப்பி விடுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் அந்த காசு மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ஓகே சொன்னாங்க அவங்க நம்பர் கொடுத்தாங்க நான் இங்கே நம்பர் கொடுத்தேன் அவங்க காசு அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு அந்த ஊரில் வேலை பார்க்குறவங்களா ம் ஆட்டோ டிரைவர் சொன்னேன் இவங்க மாமனார் இவங்க இங்கே இல்லாமல் தூரத்துலேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க நான் உங்கள் கிட்டே பண்ணி சொன்னேன் இந்தமாதிரி நான் இந்த டைமுக்கு போகிறேன் நைட்டோட நைட்டு வந்து என்னோடய பேகை வந்து நைட்டு ஒரு மணிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என் பேகை வந்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட நாளைக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கி நைட்டு நான் கொடுத்துட்டேன் ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு வந்தாங்க நான் போய் பேக் கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாது வச்சுட்டாங்க காலையில் வந்து ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நான் எல்லாம் கிளப்பி நான் கிளம்பி இந்தமாரி என்ன சொல்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ஊசி போடுவாங்கல்ல அங்கனவாடி நான் வந்து அங்கே போகிறேன் பாப்பா வந்து வெயிட் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு மாதிரி சேரீ போட்டு மேக்கப் போட்டு எங்க போகிறீங்க பசங்களெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற பொண்ணை கொடுத்துட்டு பையனை மட்டும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் டக்குன்னு வந்துடுறேன் நான் வந்து மெயின் ரோடு சைடு போனால் டவுட் படுவாங்கன்னு வீட்டு பின்னாடி வந்து அந்த பக்கமாக போனேன் வீட்டு பின்னாடி பக்கம் போனதுனால அவங்களுக்கு அவ்வளோ டவுட் வரல அப்பவும் சொன்னாங்க போகாத நான் வரேன் அப்படி இப்படின்னு மாமனார் சொன்னாங்க நான் டக்குன்னு வந்துடுவேன் வந்து சமையல் செய்யணும் அப்படி இப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை தர வார்த்தையாக நான் பேசினேன் பேசும்போது சரி போன்னு விட்டாங்க உடனே போய் அந்த மேடம் கிட்டே வந்து காசை வாங்கிக்கிட்டு ஆட்டோ ட்ரைவர் ரெடியாக நின்ந்தாங்க பேக் அவர்கிட்ட இருக்குது நான் போகும்போது வெறும் கையோடு தான் போனதுனால டவுட் வரலை அப்படியே ஆட்டோவில் உட்காந்துட்டு என்னை சென்ட்ருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு ஆட்டோ ட்ரைவர் இவங்க வந்து நான் போன ஒரு மணி நேரத்துலேயும் உங்களுக்கு டவுட் வந்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரல ஒரு மணி என்ன சொல்ல ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு இவ்வளோ நேரம் இருக்காதுன்னு அங்கே போய் கேட்டிருக்காங்க அந்த ஸ்கூலில் வே வரலைன்னு சொல்லியிருக்காங்க டவுட் அதிகமாகிடுச்சு எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு கார் வச்சு தேடிட்டு இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்து அவர் ஆட்டோ ட்ரைவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் பண்ணி லேட் பண்ணி இவங்க தேட தேட நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷனுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து புவனேஸ்வர் ஸ்டேஷனில் தான் அவங்க டார்கெட் இருந்துச்சு நான் அங்கே போகிறேன்ட்டு நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷன்லேருந்து நான் வண்டி ஏறிட்டேன் அதனால் கண்டுபிடிக்கும் சந்தோஷம் புவனேஸ்வர்ல நீங்க மாட்டல மாமனார் ஒண்ணு சொல்ல சொல்லவா அந்த ஜார்ஜ்பூர் இதுக்கும் ஸ்டேஷனுக்கும் உன்னை தேடி வந்திருக்காங்க வெறும் பத்து நிமிஷத்துல நீங்க தப்பிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கப்புறம் தெரியும் நான் சொல்றேன் கூட இருக்கும்போது போது சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா கூட இவங்க பக்கத்துல இல்லன்னா கூட சாப்பிட்டியா என்ன பண்றேன் என்ன சாப்பிட்டேன் அவங்க யாருக்குமே மாமனாரா இருக்கட்டும் வீட்டுக்காரோட அண்ணனா இருக்கட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க வந்துட்டு ஒன்னும் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் நல்லா படிச்சிட்டு இருந்தியாமா ப்ளஸ் டூல ப்ளஸ் டூ வந்து ஒரு ஜாபுக்கு சேர வேண்டிய குழந்தை குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்துட்டியாம்மா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரயிலில் டிக்கெட் கிடைக்காம கீழே உட்காந்துட்டு ரெண்டு குழந்தையும் மடியில வச்சுட்டு நிறைய பேர் வந்து உட்கார்றது கூட திரும்பத்துக்கூடாமல் சின்ன குழந்தை சாப்பிடாம கொள்ளாம இட்டுட்டு வந்தேன் நான் ரெண்டு பாப்பாவும் சாப்பிடல நானும் சாப்பிடல சாப்பிட்டா பசி எடுக்குதுன்னு வாங்க பாத்ரூம் போகணுன்னு வாங்க சாப்பாடு எதுவும் வாங்கி சாப்பிட்றது கூட கம்ஃபர்டபுளா இல்லை எல்லாரும் வந்து இடிச்சுக்கிட்டோம் அப்படி அவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் வந்து வரும்போது இறங்கின உடனே மனசு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சு எங்கள் ஆயா இருக்காங்களா அப்பாவோட அம்மா அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க அவங்க வந்து லாஸ்ட்டு மூமெண்ட் லாஸ்ட்டு மூமெண்ட்ல என்னை கூப்பிட்டுக்கிட்டே அவங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அஞ்சு ஆறு வருஷமா எனக்கு வந்து என்னது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அனுப்ப மாட்டாங்களா நான் போய் சொல்லுவேன் ப பொண்ணுக்கு வந்து ஒரு ஆகட்டும் ரெண்டு வயசாகட்டும் இதுமாரி நாட்கள் இது இப்போ அஞ்சு மாதம் இப்போ வரேன் ஆறு மாதம் போய் சொல்லிட்டு அந்த ஏன் தெரியுங்கள அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும்ன்றதுக்காக எனக்கு தெரியும் இவங்க அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்து கூட என்னால் பார்க்க முடியாமல் நான் வீடியோ காலில் தான் பார்த்தேன் அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க தான் இறந்துட்டேங்கன்னு சொன்னாங்க அதை கூட நான் வீடியோ காலில் தான் நேரில் கூட என்னால் பார்க்க கொடுப்பேனே இல்லை நான் நினச்ச அப்புறம் என்னடா அது நம்ம ஆயா இருக்கும்போது நம்மள போக முடியலையே இதுக்கு மேலே இங்கே வந்து எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை அவங்கள பார்க்கல அவங்க போயிட்டாங்க இதுக்கு மேலே வரப்போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் எனக்கு வாழை பிடிக்கல நான் இறந்து போயிடும் போல இருக்குது செத்து போயிடும் போல இருக்குது அத்தை எனக்கு பிடிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன் அத்தை சொன்னாங்க நான் சொன்ன பசங்களெல்லாம் பார்த்துப்பாங்க மேலே இதுக்கு மேலே சென்னை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம ஆயா தைலையே அவங்க இருக்கும்போது நான் அவங்கள பார்க்க முடியலையே கடைசியில் கூட அவங்க கடைசி மூமெண்ட்டில் கூட அவங்க என்னால இருக்க முடியல நான் இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன பண்ணுறது அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குமே நான் செத்து போயிருந்தேன் எனக்கு வேண்டாம் இப்படியே கூட வாழ்க்கை வேண்டாம் நானே தேர்ந்தெடுத்துட்ட வாழ்க்கை தானே நான் யாருக்கும் பரமா இருக்க அத்தை சொல்லிட்டு நான் சொன்னேன் அத்தை சொன்னாங்க வேணாண்டி நீ வந்துடு உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நீ இறந்துட்டீன்னா அவன் இன்னொரு மேரேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் உன் குழந்தைங்களா அந்த பொண்ணு வந்து உன்ன மாதிரி பார்த்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க குழந்தைங்களுக்காக தானே இருக்கேன் இல்லைன்னா நான் எப்போ நான் இருந்துருக்க மாட்டேன் ரொம்ப பண்ண கை ப்ளேடில் கையெல்லாம் கூட நான் அறுத்துக்கிட்டேன் மூணு தையல் போட்டிருக்காங்க அந்தமாரி பார்க்க விரும்புறீங்களா எவ்வளோ வருஷம் அது பார்க்க அத்தையை பார்த்து மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் வந்தாங்க நடுவில் ஊருக்கு வந்தாங்க தான் இருந்தாங்க இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் மனசு அவங்க கிளம்பி போனது மனசு சொல்லிச்சு போனோம் போனோம்ன்ட்டு ஆனா கை கால் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க இப்படி போனோடனே நான் எப்படி அழுதுன்றது எனக்கு தான் தெரியும் நம்ம அது கூட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் கஷ்டத்துல சொல்ல முடியல யாருன்னு தெரியுதா அப்பா யாரு அப்பா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்மா அப்பா தேவலன்னு சொன்ன வந்திருக்காங்க எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்க தூரம் போய் பண்ணிட்டீங்க உனக்கு இன்னொரு அதிசயம் ஆச்சரியம் காத்திருக்கு சர்ப்ரைஸ் வாங்க மருமகை இங்கே இருக்கா கண்ணெதிர்க்க இருக்க வேண்டாம் மேடம் நான் சந்தேகப்பட்ட மேடம் என் தப்பை நான் போய் சொல்லக்கூடாது உங்ககிட்ட உண்மையாக சொல்லிடுறேன் நானே ஏன்னா நான் செய்கிற தப்ப சொல்லிடுவேன் இந்த மனசில் வச்சுருக்க மாட்டேன் ஆனால் இது தனியாக வர்றால் யாருன்னா கூட்டுனு போய் இந்த நல்ல வயசானவங்கன்னு பார்க்க மாட்டாங்க காலம் கெட்டு போய்க்குது இந்த பொண்ணு வருமா பிள்ளைங்களே ஆனால் அவனால் எட்டு போய் சாப்படிச்சுடுவனோ அந்த பொண்ணை சாப்படிச்சோம் இன்றைக்கி மூணு நாள் ஆச்சு மேடம் நான் தூங்கி ராகல தூங்குற பிறண்டு பர்ந்து பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரன் குடிக்காரா இன்னும் பத்துக்கணும் பரண்டு சத்தம் போடுவோன்னு இன்னும் இல்லை எனக்கு தூக்கம் வரல தலைவலி இதுன்னு சும்மா இல்லாத தலைவலியே இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு பார்த்தேன் பிறண்டு பிறந்தேன் இவளை பார்த்தோன்னே எனக்கு போன உயிர் வந்த மாரி இது என் பொண்ணு மாரி பாக்குறேன் எனக்கு ரெண்டு பொண்ணு நினச்சின்னு இருக்கிறேன் நல்லா பார்த்தேன் மேடம் நான் இவ்வளோ எங்கள் அம்மா தான் பார்த்தேன் எங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா விடிய விடிய மூணு நாள் தூங்காம இவங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க சார் சொன்னார் வெளியிலே நான் சாரு காலில் ஊய போனேன் அம்மா வயசுல பெரியவங்களா என் காலை உய்யாதமா ஏந்துருமான்ட்டார் அந்த எனக்குன்னா சார் எனக்கு மேடம் எனக்குன்னா போன உயிர் திரும்பி வந்த மாரிக்கு இன்னும் மெட்ராஸே என் கையில இருக்கிற மாரி இது பார்த்தோன்னே எனக்கு நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க மெட்ராஸ் உங்கள் கையில் இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு இதில் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமா ம் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை மேடம் அவளே சொல்லுவாள் எல்லாமே என்னை பற்றி எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க மூணு மாதத்து குழந்தைலேருந்து எங்கள் அம்மா வளர்த்தா இவங்க இவரோட தங்கையா அக்காவா அக்கா நான் தான் வீட்டுக்கு போயிருவேன் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பேர் நான் ஒன்று அடுத்து எல்லாமே என் தம்பி கூட நான் தான் படிக்க வச்சேன் குழந்தைங்க மேலே ரெண்டு பேர் குழந்தை பாசமே இருக்காது இல்லை மேடம் ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு மூணு மாதம் குழந்தை சீதுபதி பால்வாக்கத்தில் இருந்தாங்க அவங்க குடும்பம் அங்கே யாரோ டாக்டர் சொல்லிக்கிறாங்க குழந்தை பிழைக்காது அது இவன் என்ன பண்ணால் வேஸ்ட்டுன்றாங்களோ பிழைக்காதுன்றால அம்மாட்ட விட்டுருவோம் அம்மா பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு இல்லை செத்த எடுத்து பொச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தாங்கிட்ட அம்மாவும் பார்த்தாங்க பார்த்து வளர்த்து பீச் மண்ணில் நடக்க இருந்தது நடக்க வச்சு எங்கள் அம்மா எவ்வளவோ பார்த்தாங்க அந்த கவுன்சிலரில் அந்த எம்எல்ஏட்ட போய் காசு அம்மா வசூல் பண்ணி வந்து புக்கு இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க வீட்டுக்காரருக்கு தெரியாத அம்மாவுக்கு கொடுத்து அரிசி பருப்பை வாங்கி கொடுத்து நான் பார்த்துன்னு இருந்தேன் எல்லாமே செஞ்சேன் இந்த பொண்ணு நான் பார்த்துனேன் நான் நகை போட்டுக்கணு வருவேன் கொலுசு போட்டுன்னு வருவேன் அத்தை நல்லா இது நான் போட்டு தட்டேன்னு போட்டுக்குமா பண்ணுவேன் மறா நாள் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வராது சின்ன பொண்ணு போகிறதோட நம்ம வயசானுக்கு போட்டு என்ன அழகு பார்க்கறது போட்டு போய் போது போ கொடுத்துட்டு வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்னவோ எடுத்து போடும்போது கவரிங்கில் எடுத்து போட்டுக்கிறேன் போடும்போதே நான் கவரிங்னு சொல்றேன் அதனால் காணணும் கேட்க மாட்டார் பார்த்து ஆசை பாசமாக புள்ள அப்படி அப்படிப்பேன் அங்கே பண்ணிடுச்சிங்க தப்பு பண்ணிவிட்டா எங்கள் அம்மா அதனால் இதாலே காய் அவங்க தப்பு நடந்துருச்சு வாழ்க்கை சூழலை கடந்து வந்திருக்காங்க இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க இப்போ என்ன நான் என்ன சொ நான் இப்போ என்னன்றேன்னா அப்பா அம்மோட கூட போ அப்பா கூட போய்ட்டா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டியும் அப்பளம் மண்ணில் வேலை செய்கிறாங்க அங்கே கூட போய் வேலை செய் வேலை செஞ்சுக்கின்னு இரு அப்பா அம்மா கூட இருந்து நின்றுனா நான் இதை எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சு வீட்டு வேலை கிடச்சிச்சின்னா அங்கே போய் வீட்டோட தங்கிக்கும் தங்கி பிள்ளையை பார்த்துக்குவோம் ஆனால் இதுக்கு மேலே வந்து உனக்கு புருஷன் அந்த புருஷம் வேணாம் அந்த புருஷனும் வேணாம் ஏன்னா சின்ன பொண்ணு அது வயசை தாண்டி தான் நான் வந்துக்கிறேன் நாளைக்கு எவ்வளோ நான் புரோகிரம் பார்க்குறேன் மேடம் நான் டெய்லியும் பார்க்கறது புரோகிராம உங்கள் புரோகிராமை ஆனால் எவ்வளோ நல்லது அந்த தப்பு பண்ணக்கூடாது கெட்டமாக நொந்தமா இதுக்கு மேலே நீ பிள்ளைங்களுக்காக வாழணும் அல்பிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நம்ம பிள்ளைங்க ஆச்சு நான் சொன்னேன் மேடம் நான் வந்துட போகிறேன் நான் செத்துட்டு போகிறேன் அத்தை என்ன அதுதான் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்பறம் மனசார சிரிக்கிறா இல்லை ஆ மீனாட்சி எட்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நீ நிம்மதியாக சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுறா இல்லை அத்தை பக்கத்தில் போய் கொண்டு போ பார்த்தா எனக்கு பொண்ணு மாதிரி தான் மருமாவலாம் நினைக்கல நான் பொண்ணுமாரி தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஆனால் இவளுக்கு வந்து தைரியம் என் பொண்ணையும் கட்டி கொடுத்துரு அதுவும் சிரம அடிக்கிது கஷ்டப்படுது என் பொண்ணும் ஆனால் அது கஷ்டப்பட்டாலும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறேன் எதுவும் அவளால் கொடுத்து உதவும்லாம் ஆறுதல் சொல்கிறேன் இவளுக்கு அது கூட கிடையாது பக்கத்தில் ஆறுதல் சொல்ல எவ்வளோ மேடம் செத்துறேன்ண்ணா மேடம் இவன் நான் செத்துரு போகிறேன் நான் ஏமா நான் கிட்டையில் ஓடி வந்து உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பாசை தெரியாத ஊரில் நான் வர முடியாது சாக கூடாது சத்தியம் என் மேலே பண்ணி நீ அத்தை மேலே பாசமான என் மேலே ஆனையா நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தி பார்க்க வாங்கினேன் சத்திய பார்க்க வாங்கின பிறகுதான் எந்த நேரமாக நான் சாப்பிட்லான்னு உக்காருவேன் ஃபோன் பண்ணுவேன் கஞ்சி அத்தை ஆ சப்பாத்தி உப்பு இல்லாத சப்பாத்தி வெளியின்னு இருக்கும் நல்லாவே இருக்காது சப்பாத்தி உப்பு இல்லாத சாப்பிட கஷ்டப்பட்டா மேடம் எம்மா நல்லா பயிரும் நல்லா கறி சாப்பிடுவா மேடம் நல்லா ஆக்கி திருத்தியாக போடுவேன் நான் விட்டு எங்கள் அம்மா அது பிறகு என்ன பண்ணுவோம் நான் இல்லாதப்போ திருடி வேற போடுவோங்க எங்கள் அம்மா உன்னாலேருந்து இவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் போட மாட்டேன் எனக்கு பயந்துன்னு வேறு தனியாக போடுறேன்னு இல்லைம்மா அவள் நல்லா துணுவா அம்மா துணுட்டு இப்போ கூட மேடம் நான் சாப்பாடு செஞ்சு வச்சு கறி எடுத்து ஆக்கி வச்சுட்டு வந்தேன் என்ன ஒன்று இவள் பண்ண தப்பு ஓனத்தான் தப்பு நான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு சரிம்மா அது முடிஞ்சு போச்சு திரும்ப அவளை வந்து ஒரு குற்றவாளியை பார்க்காதீங்க

இவங்க வாழ விருப்பம் இருந்தால் இவங்க அங்கே போகலாம் அது வயசு இவங்களுக்கு போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது இன்கேஸ் இவங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை நிரந்தரமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க இங்கேருந்தே டிவர்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதில் வந்து நிரந்தரமான ஒரு ரிலீஃப் மாதிரி இவங்களுக்கு கிடச்சிரும் இன்கேஸ் அவங்க பண்ணதுக்கு இவங்க ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம் இங்கேருந்தே பண்ணலாம் அங்கே போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது பட் என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்துவிட்டாங்க அதுக்காக ரொம்ப அலைச்சல் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க லைஃப்க்காக மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க இங்கேருந்து வெளி மாநிலத்தில் போயிருந்து மொழி தெரியாத இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்க இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க பேசும்போது யோசித்து அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப

அவங்க தான் நைட்டில் என் கூட கால் பண்ணி காண்டாக்ட்டில் இருந்தாங்க எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படியா சாட்டியா எந்த ட்ரெயின் எப்போ வருது எந்த டைம் எங்கே போய் டிக்கெட் எடுக்கணும் எல்லாமே எனக்கு கைட் பண்ணிக்கிட்டேன் பக்கத்தில் வந்து இது பண்ணிட்டே அவர் இல்லைனா முடிஞ்சிருக்காது எப்படி இருந்தாலும் அவர் என்கூட காண்டெக்ட்டில் இருந்தா சார் ஒரு ஜோக்கு கேள்விப்பட்டேன் ஜென்ரல் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டீங்களாமே ஏறிட்டேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க டிடிஆர் உங்களை போட்டு காய்ச்சிட்டு ஆஹ் சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னது ஒரு படமே எடுக்கலாம் போல ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இல்ல அவங்க அங்க இருந்து டெக்னிக்கலா இந்த பேக் எல்லாம் அனுப்பிட்டு அதெல்லாம் ரொம்ப பேக் அனுப்பிட்டு அப்புறம் ரிக்ஷால வந்து ஏறி வேற ஸ்டேஷன்ல இந்த புவனேஸ்வர் அப்படியே தெரியும் ஏன்னா காலையில ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் பேக் எல்லாம் எல்லாரும் முடிச்சுட்டு இருப்பாங்க அதனால்தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நைட்டு வந்து எனக்கு சப்போர்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்டே தான் ஓப்பனாக பேச முடியும் அதனால் வந்து அந்த மேடம் கிட்டே சொல்லி அவங்க வந்து நம்பிக்கையான ஒரு ஆட்டோ டிரைவரை அமுச்சு வச்சாங்க நைட்டு ஒரு மணிக்கு வந்து யாரையும் நம்ப முடியாது இல்லை அதனால் வந்து யாருக்கூடிய அவர் நம்பிக்கையான ஆளுன்றனால அவர் வந்தார் கால் பண்ணார் வந்தார் பேக் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் நேராக வேற நல்ல தைரியமான பொண்ணை தான் பெற்று ஒரு சின்ன விஷயத்தில் மாறிட்டா ஆமாம் ரெண்டு குழந்தைய வச்சு வர்றது நைட் டைமில் அதெல்லாம் ஒரு த்ரில்லிங்காக இருக்குது இப்போ நினைச்சாலே த்ரில்லிங்காக இருக்குது மீனாட்சி எனக்கு ஒரு சின்ன ஆசை அதை கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துருமா எடுத்துரு ஆ அப்புறம் எட்டு வருஷம் பழக்கம் இப்போதான் எடுக்கிறிய தப்பாக எடுத்துக்காத சைக்காலஜிஸ்ட் சல்மா மேம் இவ்வளோ கஷ்டங்களை இவங்க எட்டு வருஷமாக அனுபவிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுமா ம் கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படும் இப்போது அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமே அவங்க மனசில் இந்த பாரம் பாதி இற இறங்கின மாதிரி தெரியுது அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இவங்களுக்கு பியாண்ட் தட் கண்டிப்பாக ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படும் சரண்யா மேம் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு படமாகவே எடுக்கலான்ட்டு ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தா இன்றைய தினத்துல தலைமுறையில் இருக்க அந்த எல்லா டீனேஜர்ஸ்க்கும் பெரிய சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஆமாம் எல்லா டீனேஜர்ஸ்க்கும் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க சரண்யா மேம் பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லா டீனேஜர்ஸும் அந்த எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்றத யூஸ் பண்ணி ட்ராப்பில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அது வந்து எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இதை வந்து ஒரு ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அவங்க இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா கவனித்து எடுத்து லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய கடம் கட்டாயம் இருக்குது இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பல ஸ்டேஜஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஃபேஸில் இருக்கவங்க வந்து அந்த வாழைப்பழ மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாமே அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நல்லா பார்த்துப்பேன் நீ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள அட்மையர் பண்ணுற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதில் வந்து குழுக்குள்ளேனு இருக்கனால நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் அப்புறம் தான் தெரியும் அந்த குழு குழு நாள் வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்கும்ன்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது ரியாலிட்டி தெரிய வரும் சோ அந்த இடத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க ஈச் அதர் பேலன்ஸ் பண்ணி போறாங்க அந்த ஒரு ட்ரூ ரியாலிட்டி ஒரு பர்சனோட பர்சனலிட்டி வெளியே வரும்போது எந்த அளவுக்கு அத ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மேம் அதாவது அம்மா அப்பா இவங்களை வச்சுக்க விரும்புறாங்களா அப்படின்னு நான் கேட்கறேன் கூட வச்சுப்பீங்களா பொண்ண ஆஹ் பார்த்துக்கறோம் என்னம்மா மேடம் எப்படி மேடம்

அம்மா அப்பாவோடையும் இருக்கட்டும் அவளுக்கிட்ட இருக்க அந்த கஷ்டத்தை தெரியாமல் பண்ணுங்க இந்த மனவேதனையை வெளியே கொண்டு வரணும் எல்லாம் அவளுக்கு ஒரு ஆலமரமாக இருக்கு தெரியாமல் இருந்த வாங்க 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 இங்கே வாங்க இங்கே ஓடி வாங்க மா வாமா போச்சுக்கு நிறைவா இருக்கு இருக்காங்க முதல் முறையா ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு வாங்க வாங்க சேர்ந்து நிக்கலாம் பாடி தங்க எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கு

அவ்வளா கான்டாக்டே கிடையாது எனக்கு நிஜமா அதாவது இந்த வயசுலேயும் உங்கள் மேலே காதலோடு இருக்கார் உங்கள் வீட்டுக்காரர் அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து தைரியமாக நீங்கள்லாம் முன்னுதாரணமாக இருக்கணும் சரியா ரொம்ப நிறைவாக இருக்குது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்